ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ட்ராமாவோட 16th பாட தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜீவன் எலிவேட்டருக்குள்ளே போறதுக்கு ரெடியா இருந்த டைம்ல அவளுக்கு அவளோட ரெண்டு கண்ணீர் துளிகளுமே கிடைச்சிருந்திருக்கும். இப்போ அந்த கண்ணீர் துளியை பார்த்து உடனே அவளை விட ஷெட்யூலர் தான் பயங்கரமா ஹாப்பி ஆகுறான். உனக்கு உன்னோட மூணு கண்ணீர் துளியுமே கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, நீ ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்துருக்கன்னு சொல்லி அவளுக்கு வாழ்த்துக்கள்லாம் வர சொல்லிட்டு இருக்கான். ஜீவனும் அதை கேட்டுட்டு எனக்குன்னு கண்ணீர் கொடுக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி புரியாம கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஷெட்யூலரும், நான் தான் அப்பவே சொன்னல, இந்த மனுஷங்களோட மனசு எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, நேரத்துக்கேத்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். யார் உனக்காக கண்ணீர் கொடுத்தான்றத தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஆர்வமா இருக்கியா என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவ உடனே இல்ல வேணா, அது யாருன்றத நான் தெரிஞ்சுக்கவே வேணாம்னு சொல்லி சொல்லிடுறா. சரி அப்ப நீ போலாம், திரும்ப நீ இப்போ உன்னோட உடம்புக்கே போகலாம்னு சொல்லி ஷெட்யூலர் சொல்ல, ஜீவனும் அவனுக்கு இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறா. இப்போ அப்படி இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. டாக்டர் சொல்லிட்டு போனதை கேட்டு சோவும் ஜீவன் அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் இப்ப கரெக்டா ஜீவன் கண்ணு முடிச்சு பாக்குறா. அவ கண்ணு முடிச்சிட்டான்றத இன்னும் இவங்க ரெண்டு பேருமே பார்க்கவே இல்லை. அந்த டைம்ல தான் இப்ப அங்க ஜீவனோட அப்பா உள்ள வர்றாரு. அவர் வந்து ஏன் நீங்களாம் இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தவரு. அப்பதான் ஜீவனை பாக்குறாரு. அவ கண்ணு திறந்துட்டு இருக்கான்றத பாத்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சோ ஜீவன் அம்மா ரெண்டு பேருமே அதை பாக்குறாங்க. மூணு பேருக்குமே இப்ப அவ கண்ணு முடிச்சிட்டான்றது ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்குது. இங்க இப்ப சாங்க காட்டுறாங்க. அவ ஹானோட வீட்டுல இருந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. அந்த டைம்ல இப்ப ஹானோட அங்கிள் வந்து அவளை சாப்பிட்டு கூப்பிடுவோம். இவ என்னடனா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்றத சொல்றா. ஏமா இவ்வளவு சீக்கிரம் சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதனாலதான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதை பாக்குற ஹானோட அங்கிளுக்கு வந்து இப்பதான் ஏதோ தப்பா இருக்கு போலன்னு சொல்லி புரியவே வருது. உடனே ஹானுக்கு கால் பண்ணி, நம்ம ஜீவனோட டேஸ் ஏதோ தப்பா கால்குலேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், உண்மையான சாங் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவன் லைட்டா போய்விட ஆரம்பிச்சிட்டான், எங்க ஜீவனுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு சொல்லி. இன்னொரு சைடு இப்ப அப்படியே டாக்டர் வந்து ஜீவனை பார்த்துட்டு கண்டிப்பா இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான் சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்காரு. ஜீவனும் அவங்க அப்பா அம்மா சோ எல்லாரையும் பார்த்து அவங்க பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறா. அதெல்லாம் பார்க்கும் போதே ஜீவன் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. இங்க ஹானும் இன்னும் ஜீவனுக்கு எதுவுமே ஆகிருக்க கூடாதுன்னு சொல்லி பயத்திலே தான் வந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல இப்ப ஜீவன் அம்மா அவனுக்கு கால் பண்ணி ஜீவன் கண்ணு முடிச்சிட்டான்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு அவனோட உயிரை திரும்ப வந்தா மாதிரி இருக்கு. உடனே இப்ப அடுத்த நிமிஷமே அவளை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரான். அங்க வந்து பார்க்கும் போது ஜீவனுக்கு அப்பதான் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹானும் ஜீவன் அப்பாவை பார்த்து என்னோட அப்பா ஹெமடோ ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஓகே சொல்லிட்டாருன்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்டுட்டு ஜீவனோட அப்பாவும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இப்போ டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜீவன் சாப்பிட்டு இருக்கும் போது ஹான் உள்ள அவளை பாக்குறதுக்காண்டி வரான். அவன் நார்மலா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது இவனுக்கு அது செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆனா இப்ப ஜீவன் அவனை பார்த்த உடனே, என்ன ஹான் என்ன பாக்குறதுக்காண்டி வந்தியா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மாதிரி அவன் கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுறா. இவன் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறத வச்சு இப்ப ஹான் புரிஞ்சுக்கிறான். அப்பனா இவளுக்கு அந்த 49 நாள் நடந்த எந்த விஷயமுமே இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் இப்ப அதெல்லாம் நினைக்கும் போது இவனுக்கு அது உண்மையாவே பயங்கர கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆனாங்களையா, அதெல்லாம் இப்போ அவ மறந்துட்டான்னு சொல்லி நினைக்கும் போதே இவனால அதை ஏத்துக்கவே முடியல. அதோட ஜீவனோ இப்ப அவங்க அம்மா கிட்ட மின்னோவும் சின்னோ எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மின்னோ ஹெமடோ ப்ராஜெக்ட் விஷயமா அப்ராட் போயிருக்கானோ, சின்னுக்கு இன்னும் கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப ஹானையும் சோவியும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இப்போதைக்கு ஜீவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் பத்தினா எந்த விஷயமும் தெரிய வேணாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி பார்த்து மின்னோவை காட்டுறாங்க. அவன் ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாயி மூலமா ஜீவன் கண்ணு முடிச்சிட்டான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அடுத்து இப்ப சாங்க காட்டுறாங்க. அவளோட வீட்டுல தனியா உட்காந்து ஜீவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்க மின்னோ அவளை பார்க்க வரான். சாங் அவனை பார்த்துட்டு, ஜீவன் இங்க இல்ல, அவன் இனிமே இங்க வரவும் மாட்டான்னு சொல்லி சொல்லும்போது, அது எனக்கு தெரியும், நான் இங்க வந்தது இந்த வீட நான் உன் பேர்லயே மாத்தி எழுதிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் நீங்க தாராளமா தங்கிக்கலாம்னு சொல்லி உன்னோட சாவியை கொடுத்துட்டு போகதான் சொல்லி அந்த சாவியையும் அவகிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்படி அவன் போகும்போது இப்ப சாங் அவனை கூப்பிட்டு என்ன சொல்றானா, நான் ஒன்னும் இப்ப ஜீவன் கிடையாது, அதை நீங்க மறந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி அடிக்கடி இங்க வரவேணான்னு சொல்லி அனுப்பி விடுறா. இங்க இப்ப ஹேன காட்டுறாங்க. அவன் அவனோட அங்கிள் கிட்ட ஜீவனுக்கு இப்ப இந்த 49 நாள் பத்தின எந்த ஞாபகமும் இல்லைன்றத சொல்லிட்டு அவ இப்போதைக்கு உயிரோட இருக்கிறதே எனக்கு போதும் அங்கிள்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனாலும் அவனால அதை எப்படி முழுசா ஏத்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் சாங் மூலயமா ஜீவனை பார்த்ததுல இருந்து கடைசியா அவகிட்ட பேசின வர எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து இப்ப மறுநாள் காலையில இவனே கிளம்பி சாங்க பார்க்க வரான். ஜீவன் கண்ணு முடிச்சிட்டான்ற விஷயத்த அவகிட்ட சொல்ல அவ இதை கேட்ட உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறா. இப்ப அவ எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு சொல்லி கேட்கும் போது அவ இப்போ ஓகேதான், ஆனா அவளுக்கு அந்த 49 நாள்ல நடந்த எதுவுமே இப்ப ஞாபகம் இல்ல, உங்களை கூட அவ மறந்துருப்பான்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட உடனே லைட்டா கொஞ்சம் சாங் ஃபீல் பண்றா. இப்ப ஹானோ இவ ஜீவனுக்காக ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே உங்க வேலை போச்சு, வேணும்னா நீங்க இப்ப இங்க வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்லயே வேலை பாருங்களேன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா இதை கேட்டதுமே இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, வேணான்னு சொல்லி சொல்லிடுறா. நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றத சொல்லிட்டு ஜீவனோட அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்து இப்ப ஹான் கிட்ட குடுக்கறா. இது உங்க அம்மாவோட பிரேஸ்லெட் தான், அதான் இதை ஜீவன் உங்ககிட்டயே கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனான்னு சொல்லி சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல.
எப்படி எங்க அம்மா ஓடுது, எப்படி அவகிட்ட போச்சுன்னு சொல்லி கேட்க, அதை பத்திலாம் எனக்கு எதுவுமே அவ சொல்லல. ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லி சொன்னா, நீங்க இல்லன்னா அவளால இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாதுன்றதையும் சொல்லி, இது வரைக்கும் பண்ண எல்லா அல்புக்குமே தேங்க்ஸ் சொல்ல சொல்லி அவ என்கிட்ட சொல்லிட்டு போனான்றத சாங் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இப்ப அப்படியே மினோவ காட்டுறாங்க, அவகிட்ட அவனோட பிசினஸ் பார்ட்னர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஜீவன் அப்பா கம்பெனியோட அந்த எமினோ ப்ராஜெக்ட்ல தான் இப்ப ஹானோட அப்பா இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அவர் இவனுக்கு கால் பண்ணி உங்களோட பணத்தை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு போல. அதை இப்ப இவர் மினோ கிட்ட சொன்னதுமே அவ யோசிக்கிறான், எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பணம் கிடைச்சதுன்னு சொல்லி. அதுக்கு இப்ப அந்த கூட்டாளியும், எல்லாம் உன்னாலதான், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், நீ மட்டும் அப்பவே அவரோட கம்பெனியை பேங்க்ரப்ட் ஆக்குற விஷயத்த தள்ளி போடாம இருந்திருந்தீனா கண்டிப்பா இது இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லி இவன் மேல கோவப்பட்டு இருக்காரு. மின்னவோ இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி ஹானோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குற அந்த பையனை வந்து பார்த்து பேசுறான். ஜீவன் அப்பாவோட கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் வரத பத்தி உங்க பாஸ் ஹான் எதுவும் பேசிக்கிட்டானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எங்க பாஸ் தான் போய் யூஎஸ்ல ஒரு இன்வெஸ்டரை பார்த்து பேசி ஓகே பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லி இவனோ சொல்றான். மீனோ இதை கேட்டோடனே பயங்கர கடுப்பாகிறான். அப்புறம் ஏன்டா இதை பத்தி என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி கோவமா கேட்க, நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி இவன் திமுறா கேட்கறான். அப்பதான் மின்னோக்கு புரியுது, இவன் இவ்வளவு நாளா சும்மா வந்து ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துதான் ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு சொல்லி. அந்த பையனும் இப்ப மின்னோ கிட்ட, நான் படிச்சு முடிச்சுட்டு ஹெச்எம் டெவலப்மெண்ட்டை விட வேற ஒரு நல்ல கம்பெனியில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மின்னோக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே அப்படியே வெறுப்பா வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப சின்ன காட்டுறாங்க, அவன் மின்னோவை சாப்பிட வர சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் போறதா சொல்லியிருப்பான் இல்லையா, அங்க வந்துதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளும் வந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா கடைசி வர மின்னோ அங்க வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இவன் அனுப்பின மெசேஜ் கூட அவன் பார்த்தானா இல்லையான்றது தெரியல. இவளுக்கு அதெல்லாம் இப்ப யோசிக்கும் போதே பயங்கர கஷ்டமா இருக்கு போல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவளை தனியா சாப்பிட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் இங்க மின்னோ என்னடா, அவனோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்ப கூட இனிமே திருந்தணும்னு சொல்லிலாம் அவன் ஃபீல் பண்ணல. நான் எப்பயுமே யாருக்கிட்டயுமே இப்படி கேவலமாலாம் தோத்து போக மாட்டேன், கண்டிப்பா அவங்களெல்லாம் ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லிதான் கோவத்தோட பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஷின் வந்து முடிவு பண்ணிட்டான், இதுக்கப்புறமும் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி. அதனால அவளே இப்ப மினோவை பார்க்க கிளம்பி வந்து அவன் கிட்டதான் பேசிட்டு இருக்கா, நான் போறேன், நான் சியோல்ல இருந்து கிளம்பி போய் கொஞ்ச நாளைக்கு ஜனாலிலேயே போயிருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காண்டி வந்தேன், உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்றத சொல்லிட்டு அப்படியே அவன் கிட்ட சாரியும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அங்க கட் பண்ணி இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ஜீவனை காட்டுறாங்க. அவன் இன்னும் சின்ன விடுற மாதிரி இல்ல, அவ ஏமா என்ன இன்னும் வந்து பாக்கலன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட அவளை பத்தியே தான் கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் இவளுக்கு இப்போதைக்கு உண்மை தெரிய வேணான்னு சொல்லி ஷின்னுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவன் போனே எடுக்கலன்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அப்ப கூட இவ அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, அவ போனை எடுக்கலனா நீங்க நேர்லயே போய் அவளை பார்த்து பேசி கூட்டிடுவாங்கன்னு சொல்லி பழைய ஜீவன் மாதிரியே அப்பாவையா பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல இப்ப ஹானும் அங்க அவளுக்கு பிடிச்ச பிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வரான். நான் ஜீவன் கொஞ்ச நேரம் சும்மா வாக் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறான். அப்படி இப்போ நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவகிட்ட கேக்குறான், உனக்கு எதுவுமே இப்போ உண்மையாவே ஞாபகம் இல்லையா, நீ கோமால இருந்தப்போ அட்லீஸ்ட் உனக்கு கனவாச்சு வந்துச்சா, அதுல ஒரு தடவையாச்சு நான் வந்தேனான்னு சொல்லி அவளுக்கு எதுவாச்சும் ஞாபகம் வந்துடாதான்னு சொல்லி இவனும் கேட்டுட்டே இருக்கான். ஆனா இவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல போல, எனக்கு டயர்டா இருக்கு நான் ரூம்கே போறேன்னு சொல்லி சொல்றா. இன்னொரு சைடு இப்ப ஜீவன் அம்மாவும் சோவும் வந்து ஷீனை மீட் பண்ணி பேசுறாங்க. ஜீவன் கண்ணு முழிச்சிட்டான்றத சொன்ன உடனே அது கேட்டு ஷீன் உண்மையாவே சந்தோஷப்படுற மாதிரி தான் தெரியுது. ஜீவன் அம்மாவும் அவ கண்ணு முழிச்சதுல இருந்தே உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா, அவளுக்கு இப்போதைக்கு உன்னை பத்தியும் மினோவை பத்தியும் எதுவுமே தெரியாது, நாங்க சொல்லல, நீயும் அதெல்லாம் காட்டிக்காம ஃபர்ஸ்ட் மாதிரி அவன் முன்னாடி வந்து நடிச்சு ஒரு தடவை அவளை பாத்துட்டு போயிடுன்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்ல நான் வரலன்னு சொல்லி ஷின் சொல்றா. ஏன்னா இப்பதான் அவ பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்து அவ ரிக்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறா போல. இப்படி அவளை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்துட்டு மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி அவன் முன்னாடி போய் நின்னு பேச இவளுக்கு அதுல விருப்பமே இல்ல. அதனாலதான் நான் வரலன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சு பாக்குறா, ஆனாலும் சோ வந்து விடுற மாதிரி இல்ல. ரெண்டு வருஷமா அவளை ஏமாத்தினால அதே போல இப்பவும் வந்து அவளை ஏமாத்திட்டு போன்னு சொல்லி அவ கைய புடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே ஜீவன் சின்ன பாத்துட்டு நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி சொல்றா. ஜீவன் அம்மாக்கும் சரி ஹான்க்கும் சரி இது லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா இவ்வளவு தனியா ஷின் கிட்ட விட்டுட்டு போறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்ல. ஜீவன் தான் எப்படி ஒரு வழியா பேசி அவங்களையும் வெளியே அனுப்பி வைக்கிறா. ஆனா இங்க பார்த்தா ஷின்னுக்கு இவளை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல. அவள்கிட்ட என்ன பேச எப்படி ஆரம்பிக்கன்னு சொல்லி தெரியாம ஒரு மாதிரி எப்படி குற்ற உணர்ச்சியோடய ஆளை பார்த்து நின்றுட்டு இருக்கும் போதுதான் ஜீவனே இப்ப பேச ஆரம்பிக்கிறா. என்னோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என் ஹீல்ஸ் உடஞ்சு போனதை பார்த்துட்டு நீ உன்னோட ஷூவை போட்டுக்க சொல்லி எனக்கு கழட்டி கொடுத்துட்டு நீ வெறும் காலோடயே ஓடி வந்த. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க போட்டிருக்க ஷூ ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஏன்னா அது கூட அவங்களுக்கு ஒரு வகை பெருமையா தான் இருக்கும். அந்த பெருமையவே நீ அங்க எனக்காக விட்டு கொடுத்த காரணம் நான் உன்னோட ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தினாலதான் சொல்லிட்டு இவ கண்ண மூடி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஷின்னுக்கு இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு, அப்படியே பயங்கர குற்ற உணர்ச்சி ஆகுறா. ஜூன் அவ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு ஏதோ பேசுறதுக்காண்டி வரா, ஆனா அதுக்குள்ள ஜீவனே இல்ல வேணா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீ வெளியே போன்னு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி விட்டுடுறா. இப்போ ஜீவன் கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஷின்னால முடியல அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போதான் அவ பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா போல. ஜீவன் அவ மேல இப்போ வரைக்கும் பாசம் தான் வச்சிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அவளை நினைச்சுதான் ஃபீல் பண்ணி ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப ஷெடியூலரை காட்டுறாங்க. அவ அவனுடைய சீனியர் ஷெடியூலர் கிட்ட வந்து நான் சாங்க இப்பவே பார்க்க முடியாதான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவங்களும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உன்னோட இந்த 5 வருஷம் டேர்ம் முடிஞ்ச உடனே நீ போய் தாராளமா அவளை பார்க்கலான்னு சொல்லி சொல்லிட்டு
நாளைக்கு தான் உன்னோட அந்த 5 வருஷம் முடியுதுன்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் இன்னும் 1 வீக் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி இருக்கேன்னு சொல்லி இவன் கேட்கும்போது, அது நீ பண்ண தப்புக்காண்டி உனக்கு கிடைச்சது, மற்றபடி அதுக்கும் நீ போய் சாங்க பார்க்கறதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, ஸோ நீ நாளைக்கே போய் தாராளமாக அவளை பார்த்து பேசலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் எப்படி சும்மா வருப்பான், அவளை தான் அவளை பார்த்து பேச போகிறோன்ற குஷிலேயே பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அதோட அன்னைக்கு நைட் இப்போ சாங்க காட்டுறாங்க, அவள் வீட்டில் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஈஸோ அவனுக்காண்டி கொடுத்த க்ரீட்டிங் கார்ட்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் இப்போ அங்கே புதுசாக இன்னொரு கார்டு பறந்து வந்து அவகிட்ட விழுது. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறா அது ஈஸோ கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லி, நாளைக்கு மார்னிங் ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி வான்னு சொல்லி தான் அதில் போட்டிருக்கான் போல. இவளும் அதுக்காகவே நைட்டெல்லாம் தூங்காமல் கூட முழிச்சிட்டு எப்படா நாளைக்கு வரும்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. ஒரு வழியாக நாளைக்கும் ஆக இவளும் அழகாக கிளம்பி அவன் சொன்ன இடத்துக்கு வரா. அங்கே தான் அவளுக்கு முன்னாடியே வந்து ஈசோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இவளால் அதை நம்பவே முடியல, இது கனவா இல்லை நிஜமானு சொல்லி அவன் கணத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் இப்போ அது நிஜம் தான், அவன் உண்மையாகவே வந்துட்டான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அவள் அப்படி அழுறதை பார்த்ததுமே இத்தனை நாளாக இவனுக்குள்ளே தேக்கி வச்சிருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணீராக வெளியே வந்துட்டு இருக்கு. சாங்கும் அவனை ஹக் பண்ணிட்டு, ஏன் நீ என்னை பார்க்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர வேண்டியதானே, எப்படி உன்னால் இப்படி என்னை பார்க்க வர முடியுதுன்னு சொல்லி கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கா. ஈசோவும் அவளை சமாதானப்படுத்திட்டு, என்னால் எவ்வளோ சீக்கிரம் உன்னை பார்க்க வர முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரமாக தான் வந்திருக்கேன்றத சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன், ஸோ நான் என்னெல்லாம் சொல்கிறனோ அதை நீ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அதை அப்படியே பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுல அங்கே தான் இப்போ அவளை கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் அவகிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாகவே எனக்கு என்ன நடந்துச்சுன்றத பேசவே ஆரம்பிக்கிறான். நான் என்னதான் மியூசிக் பிடிக்கும்னு சொல்லி வெளியே அப்பப்போ சுத்திட்டு இருந்தாலும் நான் திரும்ப உன்கிட்ட தானே வருவேன், அதே மாதிரி அனிக்கும் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசையா உனக்காண்டி ப்ரப்போஸ் பண்ண ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு அன்னைக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்டே ஆச்சுன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கான். அடுத்து அவன் அவளுக்காக வாங்கிட்டு வந்த அந்த ரிங் அங்கதான் இருக்கும்னு சொல்லி அதை எப்படி ஒரு வழியா அங்கிருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ அதை அவளுடைய கையில போட்டு விடுறான். அதோட அவனுக்காக வாங்கின ரிங்கையுமே அவன் கையில போட்டுக்கிறான். இப்போ அடுத்து அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேருமே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவளுடைய பர்த்டே அன்னைக்கு எப்படியாச்சும் அவளை இங்கே கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி இவன் அப்போ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான் போல. அதை இப்போ நிறைவேற்றணுன்றதுக்காக தான் இங்கே அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க லவ் பண்ண டைம்ல காசு இவங்க கிட்ட இல்லைன்றதுனால என்னெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் விட்டாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரே நல்ல செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே ஜாலியாக ஷாப்பிங்லாம் போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரே ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு. சாங்கோட முகத்துலையுமே இத்தனை நாளாக இருந்த சோகம்லாம் போய் இன்னைக்கு அவன் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமே தெரியுது. ஒரு வழியாக இப்போ வெளியே எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் முடிச்சுட்டு அடுத்து கிளம்பி இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. ஈசோ இப்போ சாங் கிட்ட, நீ போய் சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவன் வரதுக்குள்ள இவன் வீட்டுக்கு போய் அங்கே ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் இப்போ கரெக்டாக டாக்டர் காங் உள்ள வந்து பார்த்துட்டு இவன் இருக்கிறத பார்த்து, இங்கே ஏற்கனவே தங்கி இருந்தவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவனும், நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அவர் அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். கொஞ்ச நேரத்துல இப்போ அடுத்து சாங்கோ வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தா இவன் வீட்டையே அப்படியே டோட்டலாக வேற லெவலில் சம்மளகாக மாற்றி வச்சிருக்கான். இவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் லைட்டாக டவுட்டும் இருக்குது. ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் ஈசோ வந்து அவளை பார்த்துட்டு அவன் போகும்போது நம்மளையும் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் இவன் நினச்சிட்டு இருக்கா. அதனால தான் அவன் என்ன பண்ணாலுமே இவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா எங்கே பழைய மாதிரியே சொல்லாமல் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிடுவானோன்னு சொல்லி இப்போ நைட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஈசோ தூங்காமல் படுத்துட்டு இவ்வளே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில் அங்கே ரெண்டு பேருமே சும்மா வாக்கிங் மாதிரி வெளியே கிளம்பி வந்திருக்காங்க. இப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது சாங் அவனை பார்த்து, இப்போ வரைக்கும் இதெல்லாம் கனவா நிஜமான்றதே எனக்கு புரியல, உன்னை என்னால் பார்க்க முடியுது தொட முடியுதுன்னு சொல்லி நினைக்கும் போதே அது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, ஆனாலும் நான் இறந்து போனவன் தான், அதை நீ மறந்துடாதன்னு சொல்லி இப்போ ஈசோ சொல்கிறான். நான் 5 வருஷமா வெயிட் பண்ணதுக்கு காரணமே உன்னை கடைசியாக பார்த்து நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன்றத சொல்லி உன் கையில் இந்த ரிங்கையும் போட்டுவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான். ஆனால் அது எதுவுமே இனிமே நடக்காது, ஏன்னா நான் என்னோட முடிவை மாற்றிக்கிட்டேன், நான் இனிமே உன்னை லவ் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லி அவள் கையை பிடிச்சிருந்தாலையா அதை அப்படியே விட்டு விலகிறான். ஆனாலும் சாங் விட மாட்டேங்கிறான். மறுபடியும் அவனோட கையை டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை பாவமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவனாலையும் அவள் அப்படி அழுகிறதெல்லாம் பார்க்க முடியல. ஆனாலும் இவங்களால இனிமே சேர்ந்துலாம் இருக்க முடியாது இல்லையா, அதனால இப்போ அவனே அவள் கையில் போட்டுவிட்டு அந்த ரிங்கை பிடுங்கி கடலில் தூக்கி போட்டுடுறான். இதுக்கப்புறம் அந்த ரிங்குக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. இனிமே நீ என்ன மறந்துட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ பழகிக்கோ, நீ இங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் என்னால நிம்மதியா இங்க இருந்து போக முடியும்னு சொல்லி இவன் சொல்லும்போது, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா நீ இல்லாம நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்லி இவன் அழுதுட்டே அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இவனுக்குமே அவகிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்க பாரு சாங், நீ என்னதான் நினைச்சாலும் இனிமே நம்மளால ஒன்னா இருக்க முடியாது, அதுக்காக நீ செத்து போனோம்னு சொல்லி நினைச்சா கூட அங்கேயும் நம்மளால ஒன்னாலாம் இருக்க முடியாது. என்னதான் இங்க உனக்கு தனியா இருக்க கஷ்டமா இருந்தாலும் எனக்காக நீ அதை பண்ணிதான் ஆகணும், நீங்க ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் என்னால என்னோட அடுத்த லைஃப்ல நிம்மதியா இருக்க முடியும், நீ எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருந்தியோ அதே மாதிரி இனிமே வேற ஒருத்தவங்களுக்கு நீ பயங்கர ஸ்பெஷலா இருப்ப, நீயும் நான் இல்லாம இனிமே இங்க ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கறான். இவளால எப்படி அதை பண்ண முடியும் அப்படியே நின்னு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கா. ஈசோவா வளரதை பார்த்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு,
இவன் அப்படியே அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிடுறான். கொஞ்ச தூரம் போக போக அந்த இடத்த விட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறான். ஆனா இங்க சாங்கால அவன் போறதை ஏத்துக்கவே முடியல. அவன் போறதையே பார்த்துட்டு இன்னும் அழுதுட்டே தான் நின்னுட்டு இருக்கா. அதுக்கு அவன் வராமலே இருந்திருந்தா கூட இவ கொஞ்சம் எப்பயும் போல நார்மலாவே இருந்திருப்பா போல. இப்படி அவன் வந்துட்டு ஒரே நாள்ல எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு இப்ப அது எல்லாத்தையும் பாதிலேயே இல்லன்னு சொல்லிட்டு போறதை நினைச்சு இவன் இன்னும் பயங்கரமா கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த மினோவ கட்டுறாங்க. அவன் இதுவரை பண்ண தப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போல. அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக ரெண்டு ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. மினோவா அவங்களை பார்த்த உடனே கடைசியா நான் எங்க அம்மா மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசுறதுக்காண்டி உள்ள போறான். அவங்க அம்மாக்கு தான் இவன் பண்ண தப்புலாம் தெரியாது இல்லையா. சோ பையன் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன்டா, எங்க நீ உங்க அப்பா மாதிரியே மாறிடுவியோன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா நீ அப்படி இல்ல, நீ அவர் மாதிரி இல்ல, நீ ரொம்ப நல்லவனா தான் வளர்ந்துருக்க. அம்மாக்கே உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடான்னு சொல்லி சொல்லி முடிக்க இவனாலே அதெல்லாம் கேட்க முடியல. அவங்க அம்மாவை ஹக் பண்ணி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டான். இப்ப அடுத்து கொஞ்ச நேரத்துல அவன் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்ப கூட அவங்க அம்மா மேல இருந்து பாக்குறத பாத்துட்டு கையில போட்டிருக்க அந்த விலங்கு எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை மறைச்சிட்டு தான் அங்க இருந்து போறான். இப்ப அவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு விசாரிக்கும் போது முதல் கேள்வியை ஷின்ன பத்தி தான் கேக்குறாங்க. நீங்க பண்ண தப்புக்கும் ஷின்னுக்கும் சம்மந்தம் இருக்கா, அவங்க தான் ஜீவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு சொன்னாங்களான்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஷின்ன காப்பாத்த தான் ட்ரை பண்றான். அதே சமயம் இங்க ஷின்னுக்கு இப்போ மின்னோட டிரைவர் மூலயமா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. என்ன இருந்தாலும் அவனோட இந்த ஒரு நிலைமைக்கு இவ்வளவு ஒரு வகையில காரணம் தான் இல்லையா, அதனாலயோ என்ன ஓய்வ மினோவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் இப்ப சாங்க காட்டுறாங்க. அவ இன்னும் உட்காந்து ஈசோவியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அவன் கடைசியா சொல்லிட்டு போன அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ காதுல அப்படியே ஓடிட்டே தான் இருக்கு. நீ எனக்காக இனிமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி அவன் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறா. அப்பதான் அந்த டைம்ல ஜூன் அவள்கிட்ட சொன்னதுமே ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ஹானோட வீட்டுல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஜூன் சொல்லிருப்பா, என்னோட நிலைமைய நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதா இருந்தா உங்களுடைய லைஃபை இனிமே நீங்க ஒழுங்கா வாழுங்க. அப்படியே ஒரு கட்டத்துல உங்களுக்கு சாகணும்ன்ற எண்ணம் வந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றத நினைச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்லி இருந்திருப்பா. அதெல்லாம் இப்போ இவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே கிளம்பி ஜூனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. அவ ரூம் வரைக்கும் வந்துட்டா உள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஹேன் சொல்லிட்டு போனது இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜூனுக்கு இப்ப அந்த 49 நாள் பத்தின எந்த ஞாபகமோ இல்லைன்றத சொல்லியிருப்பான் இல்லையா. அப்பனா அவளுக்கு இப்ப நம்மளையும் தான் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி நினைச்சுட்டு இவ அங்க இருந்து திரும்ப போறா. பார்த்தா இப்ப பின்னாடி இருந்து உன்னின்னு சொல்லி கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. ஜூன் தான் கூப்பிட்டுருக்கா. இவ பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஜூன் அவ்வளவுதான் உடனே உன்னின்னு சொல்லி ஓடி வந்து பக்கத்துல ஹக் பண்ணிக்கிட்டா. இப்போ ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா அப்புறம் எப்படி ஹேன பத்தின ஞாபகம் மட்டும் இல்லைன்னு சொல்லி இப்ப சாங் கேட்கும்போது இவளும் பதில் சொல்லாம அப்படியே திருட்டு மூலி முழிக்கிறா. அதுலயே தெரியுது இவளுக்கு கண்ணு முழிச்சதுல இருந்தே அந்த 49 நாள்ல நடந்த எல்லாமே ஞாபகத்துல இருந்திருக்குன்னு சொல்லி சாங்கும் இப்ப இவ பாக்குற பார்வையை வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டா. சொல்லு ஹேன் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி எதுக்காக காட்டிக்கிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறுபடியும் இறந்து போக போறேன்னு சொல்லி சொல்றா. சாங்குக்கு இதை கேட்ட உடனே ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி அப்படி ஷாக் ஆகி அவளை பாத்துட்டு இருக்கிறதோட இந்த டிராமாவோட 16th part முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். அதுதான் ஃபைனல் பார்ட்டாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.